இது உங்களுக்கான நிகழ்ச்சி. கவலைப்படுவதை நிறுத்துங்கள். வணக்கம் பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயத்தினுடைய கவலைப்படுவதை நிறுத்துங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இது வெறும் ஒரு நிகழ்ச்சியினுடைய பெயரானது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களோ, கடினங்களாய், குடும்ப சூழ்நிலைகளாய், உங்களுடைய ஆரோக்கியத்தின் குறைபாடுகளாய், எது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவலைப்படும்படியாக செய்திருந்தாலும், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வானது உண்டு. கவனிங்க மக்களே, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வானது உண்டு. எனவேதான் இந்த நிகழ்ச்சியினுடைய பெயர் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையும் மாற்றமடைய நீங்கள் கவலைப்படுவதை நிறுத்த முடியும் என்பதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒருவேளை நீங்க பல இடங்களை முயற்சித்திருக்கலாம், பல நபர்களிடத்துல உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி இருக்கலாம், ஆனா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு உண்டு. தேவனுடைய வார்த்தையிலிருந்து நீங்கள் உதவி பெறும்படியாக இந்த நாள் என்னோடு கூட ஜெயமதியும் இணைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு சேர்ந்து நாங்க உதவி செய்ய போகிறோம். என்ன சொல்ல விரும்புறீங்க ஜெயமதி? ஆமா பாஸ்டர், இந்த இடத்துல நாங்க இருக்கோம் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக. மேலும் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க, கீழே கொடுக்கப்பட்ட நம்பர்ல நீங்க உங்களோட ஜெப விண்ணப்பத்தை கொடுக்கலாம், உங்களோட குறைகளை சொல்லலாம். நான் இந்த இடத்துல தயாரா இருக்கேன் உங்களுடைய தொலைபேசி அழைப்ப உங்க கூட பேசுறதுக்காக, சரிங்களா? நீங்க யார் இந்த நிகழ்ச்சியை பாக்குறீங்களோ, நீங்க தற்செயலா இந்த நிகழ்ச்சியை பார்க்கல, தேவன் உங்களுக்கு உண்மையாகவே வாய்ப்பானது கொடுக்கிறாரு, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்றதுக்கு ஒரு வழி காட்டுறதுக்காக. நாங்க சில வருஷங்களுக்கு முன்பாக நாங்க கஷ்டத்துல இருந்தோம், ஆனா இன்னைக்கு நாங்க கவலைப்படுறத நிறுத்தி இருக்கோம். அதே பிரகாரம் நீங்கின் மூலமா உங்களுடைய கவலையை நிறுத்துவீங்க. நிச்சயமாக அவங்க சொன்ன பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கை ஒரு நாள் அழிக்கப்பட்டதா இருந்தது, ஆனா தேவன் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்யும் நபராய் எங்களை மாத்திருக்க. உங்களுடைய பிரச்சனைகள், ஒரு கேள்வி உங்களுக்கு எழுப்பியிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை மாற முடியுமா? ஒரு நபருடைய சாட்சியை இந்த நேரம் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். இந்த நபர் ஒரு பெண்ணாக தன்னுடைய வாழ்க்கையின் மீது கடந்து போன பிரச்சனைகள் என்னவாக இருந்தது, இந்த சூழ்நிலையில எப்படியாக அவர்கள் வாழ்க்கை நகர்த்தப்பட்டது, எந்த செயல் மூலமாய் தேவன் இந்த நபருக்கு உதவி செய்தார், இந்த சாட்சியை தெளிவா இந்த கவனியம். ஒருவேளை இந்த சாட்சி உங்களுடைய வாழ்க்கையை பேசக்கூடியதா இருக்கலாம், இந்த பெண்ணுக்கு என்ன நடந்ததோ உங்களுடைய வாழ்க்கை இன்று அப்படியானதாக இருக்கலாம். இந்த நபருக்கு தேவன் பதில் கொடுத்தது போல உங்களுக்கும் பதிலானதை கொடுக்க முடியும். எனவே இந்த சாட்சியை கவனியங்கள், தொடர்ந்து உங்களோடு பேச வருவேன். வணக்கம், என் பேர் காயத்ரி, எனக்கு 34 வயசு ஆகுது. முன்னாடி என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா அழிக்கப்பட்டதா இருந்தது, எனக்கு ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்தது, என்னுடைய குடும்ப வாழ்க்கை முற்றிலுமா உடைக்கப்பட்டதா இருந்தது. அது மட்டும் இல்லாம எனக்கு பெரிய பண பிரச்சனை இருந்தது, என் வாழ்க்கையில எந்த ஒரு பிடிப்புமே இல்லாம இருந்தது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய ஆரோக்கியத்துல எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியல, ஆனா என்னால நடக்க முடியல. ஒரு சின்ன வலியில இருந்து ஆரம்பிச்சது என்னுடைய கால்ல இருந்து, அதுக்கப்புறமா அந்த வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி என்னால சுத்தமா நடக்க முடியாத அளவுக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்க போகாத இடம் இல்லை, பார்க்காத மருத்துவர்கள் இல்லை, ஆயுர்வேதால இருந்து நாங்க அட்வான்ஸ்ட் வரைக்கும் எல்லா விதமான மருத்துவ செலவுகளும் பண்ணிட்டோம், எல்லா டெஸ்டும் எடுத்துட்டோம். என்னுடைய ஆரோக்கியத்தை சொல்லணும் அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாம இருந்தது. என்னுடைய குடும்ப வாழ்க்கையில சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய குடும்பம் வந்து பிரிக்கப்பட்டதா இருந்தது, ஒற்றுமை இல்லாம இருந்தது, கெட்ட பழக்கங்கள் நிறைந்ததா இருந்தது. நிறைய பேருக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள வந்து நிறைய பிரிவினைகள், சண்டைகள், எப்பவுமே வந்து கெட்ட வார்த்தைகள், அந்த மாதிரியான பிரச்சனை நிறைய இருந்தது. என்னுடைய குடும்பம் வந்து முற்றிலுமா அழிக்கப்பட்டதா இருந்தது. அது மட்டும் இல்லாம எனக்குள்ள தனிமை உணர்வு இருந்தது, பலவீனங்கள் இருந்தது, என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகும்ன்ற கேள்விக்குறியாதான் என் வாழ்க்கை இருந்தது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக நான் எல்லார்கிட்டயுமே போயிருப்பேன் அப்படின்னு நான் சொல்லலாம். நான் என்னுடைய ஆரோக்கியத்துல இருக்க பிரச்சனையை தீர்க்கறதுக்காக எல்லா மருத்துவர்கள்கிட்ட போனேன், எல்லா விதமான, அதாவது மருத்துவர்கள் அடையாளப்படுத்துற இந்த உலகத்துக்குரிய பலிப்பீடத்துக்கு போனேன், மருத்துவருடைய பலிப்பீடத்துக்கு போனேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் போனேன், யாரெல்லாம் என்ன பார்க்க வராங்களோ, என் மேல பரிதாபப்பட்டு பார்க்க வராங்களோ, அவங்க எல்லார்கிட்டயுமே ஏதாவது ஒரு பலிப்பீடம் இருக்குமா, எந்த இடத்துல நான் தியாகம் செஞ்சா என்னுடைய வாழ்க்கை சரியாகும், எனக்கு இந்த குணமாக்குதல் கிடைக்கும் அப்படின்னு என்னுடைய கண்ணில் பட்ட, நான் காதில் கேட்ட எல்லா பலிப்பீடங்களையும் நான் என்னுடைய தியாகத்தை செஞ்சிருக்கேன். இது வந்து என்னுடைய ஆரோக்கியத்திற்காக, அது மட்டும் இல்லாமல் என் குடும்ப வாழ்க்கைக்காக, என்னுடைய அப்பா வந்து குடிக்கிறத நிறுத்துறதுக்காக, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்காக, என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய உறவினர், என்னுடைய நண்பர்கள், யார்கிட்டலாம் என்னால் என்ன சொல்ல முடியுமோ, என்ன செய்ய முடியுமோ, என்னுடைய தியாகங்களை
அவங்களுடைய பலிபீடத்துல நான் என்னுடைய முடிஞ்ச எல்லாத்தையுமே செஞ்சிருக்கேன். நான் இது எல்லாமே செஞ்சிருந்தாலும் கூட இந்த எல்லா பலிபீடங்களிலையும், எனக்கு தெரிஞ்ச எல்லா பலிபீடங்களையும், என்னுடைய எல்லா தியாகத்தையும் நான் செஞ்சிருந்தாலும் கூட இதற்கான வழி என்னால கண்டுபிடிக்க முடியல. இதனுடைய விடுதலையை, அதாவது என்னுடைய வாழ்க்கையில இந்த விடுதலையை என்னால பார்க்க முடியல. இந்த மாதிரி நிலைமையில தான் நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு அழைக்கப்பட்டேன். வாலிப குழு மூலமா என்னுடைய சகோதரி அழைக்கப்பட்டாங்க. முதல் முறையா நாங்கள் ஆலயத்துக்கு வந்தோம். என்னுடைய உடல்நிலை காரணமாக நாங்கள் வந்து முதல்ல குணமாக்குதல் ஜபத்துக்காக தான் வந்தேன். பலிப்படுத்தல் மேல எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னால் நடக்க முடியாது, என்னை வந்து தூக்கி தான் வந்தாங்க. என்னுடைய கால் வந்து அசைக்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் என்னால் நடக்க முடியாம இருந்தது. அதுக்கப்புறம் பலிப்படுத்தல் மேல பாஸ்டர் கேட்டாரு, யார் நீங்க வந்து உங்க வாழ்க்கையை தேவனுக்காக பலிப்படுத்தல கொடுக்க விரும்புறீங்களோ, உங்க விசுவாசத்தை தயார்படுத்த, உங்க விசுவாசத்தை செயல்படுத்த பலிப்படுத்தல் மேல வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் முதல் ஜபத்துல மேல ஏறி போய் அந்த விசுவாசனுடைய ஜபத்துல கலந்துட்டேன். நான் சொன்னது, தேவனே, நான் இது வரைக்கும் எல்லா பலிப்பீடங்களையும் என்னோட தியாகம் செஞ்சிருக்கேன், ஆனா இன்னைக்கு இந்த பலிப்பீடத்துல உங்களுடைய உயிருள்ள தேவனுடைய பலிப்பீடத்துல என் வாழ்க்கையை நான் கொடுக்க போறேன்னு சொல்லி நான் வந்து என்னுடைய முதல் ஜபத்துல நான் கலந்துக்கிட்டேன். நான் உண்மையான பலிப்பீடத்துக்கு வந்த பிற்பாடு, உண்மையான தியாகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு, நான் அதை தேவனுக்காக செஞ்ச பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நான் பார்த்தேன். என்னுடைய குடும்பம் மாத்தப்பட்டது, என்னுடைய ஆரோக்கியத்துல நான் குணமாக்குதல வந்து பெற்றேன். அது மட்டும் இல்லாம இந்த சரீரபூர்வமான ஆசீர்வாதங்கள் நான் பெற்றாலும் கூட எனக்குள்ள வந்து தனிமை உணர்வு இருந்தது, வெறுமையான எண்ணம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் பரிசுத்த ஆவியை பத்தி கேள்விப்பட்டேன். பரிசுத்த ஆவிக்காக வந்து என்னுடைய எல்லாத்தையுமே நான் பலிப்பீடத்துல தியாகம் பண்ணேன். என்னுடைய 100% நான் தேவனுக்காக கொடுத்தேன், அவருடைய ஆவியை நான் பெறதுக்காக. அந்த நாள்ல வந்து தேவன் எனக்கு அவருடைய ஆவியினால் அபிஷேகம் கொடுத்தார். அது வந்து ரொம்ப அருமையான ஒரு நாளா இருந்தது. நான் புரிஞ்சுக்கிட்டேன், உலகத்துல இருக்கிற எந்த பலிபீடமும் உயிருள்ள தேவனுடைய பலிபீடம் போல இருக்காது. என்னுடைய 100% நான் தேவனுக்காக கொடுக்கும் பொழுது அவருடைய 100% அவருக்காக கொடுத்தார். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாவும் சமாதானமும் இருக்கு. தேவனுடைய எல்லாவற்றையும் பெற்ற ஒரு நபரா. யார் மக்களுக்கு வந்து விசுவாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்குமே நிறைய விசுவாசம் இருந்தது. ஆனா அவங்க எந்த இடத்துல அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துறாங்கன்றதுதான் விஷயம். முன்னாடி நான் தவறான விஷயங்கள்ல, தவறான நபர்கள்ல, தவறான பலிப்பீடத்துல என்னுடைய விசுவாசத்தை நான் செயல்படுத்திட்டு இருந்தேன், நிறைவேற்றிட்டு இருந்தேன். ஆனா எப்போ நான் உயிருள்ள தேவனுடைய பலிப்பீடத்தை கண்டுபிடிச்சனோ, எப்போ தேவனுக்கான பலிப்பீடத்துல என்னுடைய தியாகங்களை செய்ய ஆரம்பிச்சனோ, அப்போ என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இதுதான் ரகசியம். யார் தேவனுக்காக அவருடைய பலிப்பீடத்துல தன்னுடைய தியாகத்தை செய்யறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில முழுமையான ஆசீர்வாதத்தை அவங்க பார்க்க முடியும். நான் வந்து எனக்கு தேவனுக்கு உண்மையா நன்றி சொல்றேன், என்னுடைய முழு மனதோட. ஏன்னா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை முழுமையா மாற்றப்பட்டதுக்கு முற்றிலுமான ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை நான் பெற்றிருக்கேன். தேவனுக்கு நன்றி. நல்லது மக்களே, இந்த நபருடைய சாட்சி உங்களுடைய கவனத்தை இந்த இடத்தில் ஈர்த்திருக்கும் நம்புறேன். ஒரு வலியோடும் வேதனையோடும் ஒரு அழிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனைக்கு இந்த இடத்துல காரணமாக, ஒரு கடினத்திலிருந்து இன்னொரு கடினத்திற்கு இந்த இடத்துல நகர்த்தப்பட்ட நபராய், ஒருவேளை சரியா இதுதான் இன்று உங்களுடைய வாழ்க்கையாக கூட இந்த இடத்துல இருக்கலாம். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். இந்த நபருக்கு உதவி செய்தது போல இந்த பெண்ணுடைய சாட்சியில் அவங்க சொன்னதும், நான் முதல் முறை இயேசுனிடத்திற்கு வரும்பொழுது ஒருவர் எனக்கு உதவி செய்தாங்க, நான் தூக்கிட்டு இந்த இடத்துல கொண்டு வரப்பட்டேன். ஆனா இன்னைக்கு இவங்களுடைய வாழ்க்கை எப்படியாக மாற்றம் அடைந்திருக்கும்? நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் அடைய முடியும். உதாரணத்துக்கும் 12 வருஷம் வேதாந்தத்தில் குறிப்பிட்ட இந்த பெண்ணுடைய வாழ்க்கை குறித்து பாருங்க. 12 வருஷம் உதிரப்போக்கு வியாதியோடு எல்லா இடங்களிலும் எல்லா நபர்களிடத்திலும் தன் வாழ்க்கையின் எல்லா முயற்சியும் எடுத்தும் சற்றாகிலும் குணமாக்கப்படவில்லை. இதுதான் இந்த பெண்ணுடைய நிலைமையாக இருந்தது. 12 வருஷம் நீங்க தெளிவாக இந்த கவனிக்கிறீங்களா? 12 வருஷம் மக்களையும் தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றாகிலும் குணமாக்குதலை பார்க்க முடியாதிருந்த பெண்மணி. என்னுடைய கேள்வி, இந்த பெண்ணுக்கு விசுவாசம் இடத்துல இல்லையா? அதனாலதான் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை அப்படியாக இருந்ததா? நிச்சயம் கிடையாது. ஏன்னா இந்த பெண் விசுவாசத்தை பயன்படுத்தினதுனாலதான் பல இடங்களுக்கு பல முயற்சிகளை இந்த இடத்துல எடுத்தால் குணமாக்குதல் இந்த இடத்துல இருந்தும் பெற முடியாத நிலை. ஆனா எப்பொழுது இந்த விசுவாசம் சரியான இடத்திற்கு நகர்த்தப்பட்டதோ, நீங்க சாட்சியில கேட்டது போல இந்த பெண்ணுடைய வாழ்க்கையானது இங்க இந்த இடத்துல சரியான இடத்தில் தன் விசுவாசத்தை வெளிப்படுத்தின பொழுது ஆண்டவராக இயேசுவின் இடத்தில், ஒரு ஆலயத்திலோ ஒரு மனுஷனையோ ஒரு கட்டிடத்தையோ அல்ல, இயேசுவின் மீது தன் விசுவாசத்தை வெளிப்படுத்தின பொழுது 12 வருஷ பிரச்சனை முடிவுக்கு வந்தது. உங்களுடைய பிரச்சனைகள் மக்களால் பேசப்பட்டிருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தார் பேசப்பட்டிருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற எல்லோருமே சொல்லியிருக்கலாம், மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை பெற முடியும். எனவே உங்களுடைய விண்ணப்பங்களை நிச்சயம் நீங்க இடத்துல எங்களுக்கு கொடுத்திருப்பீங்க. இந்த ஜபத்தையும் செய்ய நாங்கள் தயாரா இருக்கோம். நிச்சயம் ஜெயமதியும் இந்த நேரம் நான் இந்த நம்புறேன், மக்கள் இந்த இடத்துல தொடர்பு கொண்டவராய் விண்ணப்பங்களை கொடுத்திருக்காங்க. எந்த மக்கள் இந்த இடத்துல விண்ணப்பத்தை கொடுத்தாங்க, கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஆமா பாஸ்டர் நரேஷ், இந்த இடத்துல நிறைய மக்கள்
விண்ணப்பத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. நாம இந்த இடத்துல பார்க்கலாம். ஆனா பல மக்கள் அவங்களோட குறைகளை அவங்களோட கஷ்டங்களை இங்க பகிர்ந்திருக்காங்க. நாங்க இங்க ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னா, அனிதாங்கிறவங்க அவங்களுடைய வீடு கட்டணும், சொந்த வீடை கட்டணும்னு முயற்சி எடுத்திருக்காங்க. அவங்களோட ஜப விண்ணப்பத்தை நான் இப்ப இந்த எண்ணெயில போடுறேன், நீங்க பாக்கலாம். காயத்ரிங்கிறவங்க பண பிரச்சனைய சந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில எதை எடுக்கிறாங்களோ அதுல தோல்வியை சந்திக்கிறாங்க. அவங்களுடைய விண்ணப்பத்தையும் நான் இதுல போடுறேன். அந்த மாதிரி பல மக்கள் அவங்களுடைய விண்ணப்பத்தை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கூட்டத்தின் முடிவுல நீங்க ஜபிக்க போறீங்க பாஸ்டர். ஆனா அதுக்கு முன்பாக நீங்க யார் இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, நீங்க தீர்மானிக்கணும் உங்களுடைய வாய்ப்பை நீங்க எடுத்துக்கிறதுக்காக, சரிங்களா? நீங்க உடனடியா எங்களை தொடர்பு கொள்ளலாம், தொலைபேசி மூலமா, வாட்ஸ்அப் மூலமா. நான் எங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட முடியும். நான் ஏற்கனவே இரண்டு நபர்களுடைய சாட்சி உங்களோட பகிர்ந்திருக்கேன். ஒரு சாட்சி வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டது. ஒருவேளை நீங்க இந்த இடத்துல யோசிக்கலாம், இது வெறும் வேதாகம காலத்துல மட்டும் நடந்தது, இயேசு இந்த இடத்துல இருந்த நேரம் மட்டும் நடந்தது. இல்ல, இங்கு காயத்ரி அவங்களுடைய சாட்சி நீங்க இந்த இடத்துல கவனிச்சிருப்பீங்கன்னா, இன்றும் தேவன் மாறாதவரா இருக்கிறார். உங்களுக்கு தேவன் உதவி செய்ய. எனவே யார் நீங்க இன்னும் இந்த இடத்துல உங்க விண்ணப்பங்களை பகிர்ந்து கொள்ளலையோ, உங்களுடைய பிரச்சனைகளுக்கான ஆலோசனைகள் இந்த இடத்துல பெற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவரா இருக்கீங்களோ, ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை நீங்க உங்களுடைய பெயர்களை குறிப்பிட விரும்பாவிட்டால் பிரச்சனை இல்லை. உங்களுடைய கடினங்கள், போராட்டங்கள் எதுவோ நீங்க எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய விண்ணப்பங்களுக்காய் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்போம். உங்களுடைய பெயர்களை நீங்கள் குறிப்பிட வேண்டியதில்லை. ஒருவேளை நீங்க சொல்றீங்க, நான் வேற ஒரு இடத்துல இருக்கேன், நான் வேறு சூழ்நிலை சந்திக்கிறேன், என்னுடைய பிரச்சனையை குறிப்பிட முடியாது, உங்களுக்காகவும் உதவி செய்ய நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இங்கு இந்த இடத்துல இன்னொரு முறை இந்த சாட்சியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னொரு முறை என்று சொல்லும்பொழுது, நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், சில மக்களுக்கு நடந்தது, சில மக்களுக்கு அல்ல, விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் உதவி செய்ய தயாராக இருக்கிறார். இன்னொரு பெண்ணுடைய சாட்சியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என இந்த பெண்ணுடைய பிரச்சனை, திருமணத்தில் எந்த கடினங்களை கடந்து போனாங்களோ, அழிக்கப்பட்ட வாழ்க்கையினால தவறான முடிவு எடுத்தாங்க. இந்த தவறான முடிவு அவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தின கடினங்கள் எப்படியாக இந்த இடத்துல சரியானதை செய்தது மூலம் வாழ்க்கை மாற்றம் அடைந்தது. இந்த சாட்சியானதை இந்த இடத்துல கவனியுங்கள். மக்களே, மறக்காதீங்க, நீங்க அழுதது போதும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அழுதது போதும், மற்றவர்களுக்கு செவி கொடுத்தது போதும். இது நேரம் தேவன் உங்க வாழ்க்கை மாற்றி நீங்கள் கவலைப்படுவதை நிறுத்த. எனவே இந்த சாட்சி இந்த இடத்துல கவனிங்க, தொடர்ந்து உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் இணைந்திருப்போம். என் பேர் சுரோஜினி. என்னுடைய திருமண வாழ்க்கை சரியில்லாததுனால நான் தற்கொலைக்கு முயற்சி செய்தேன். நான் சிறிய வயதிலேயே திருமணம் செஞ்சுக்கிட்டேன். எனக்கு திருமணம் ஆனதுலேருந்தே நான் சரியாக அன்பை உணரல, அந்த காதலை உணராமல் இருந்தேன். நான் எதிர்பார்க்குற அந்த அன்பை என்னுடைய கணவர் எனக்கு கொடுக்கலை. நான் எனக்கு அன்பு இல்லாத மாதிரி இருந்தது, நான் சமாதானம் இல்லாதது உணர்ந்தேன். எனக்கு எப்போதும் வெறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். சில நேரத்தில் நான் நைட்டில் எழுந்திரிச்சு நான் தற்கொலை முயற்சி எடுத்திருக்கேன், தற்கொலை பண்ணிக்கணும்னு எனக்கு தோணும். ஒரு நாள் ராத்திரி நான் எழுந்திருச்சேன், வீட்டில் எந்தெந்த மாத்திரை இருக்கோ எல்லா மாத்திரையும் எடுத்து நான் தண்ணியில் கலந்தேன், அதை குடிச்சிட்டேன். நான் குடிச்சிட்டு நான் படுக்க போயிட்டேன். நான் நினச்சேன் நான் காலையில் எழுந்திருக்க மாட்டேன், எல்லாமே சரியாயிடும். ஆனால் எப்படியோ நான் அடுத்த நாள் எழுந்திருச்சேன். ஏன்னா நான் சுயநலம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. யாரோ ஒருத்தர் வந்து என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் இந்த திருமணம் ரொம்ப நாள் நிலைச்சே இல்லை. ஒரு வருஷம் ரெண்டு மாதத்தில் நான் விவாகரத்து பெற்றுக்கொண்டேன். அதன் பிற்பாடு நான் இன்னொரு திருமணம் செஞ்சேன். இந்த திருமணம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் முதல்ல நினச்சேன். ஆனால் அதுவும் அதே மாதிரி தான் இருந்தது. என்னுடைய கணவர் என்னை சரியாக கவனிக்கலை, என்னை சரியாக நடத்தலை, அதே அன்பில்லாத தன்மை இருந்தது. நான் சமாதானத்தை உணரலை, எப்போதும் கோபமாக இருப்பேன், வெறுப்பாக இருப்பேன். நான் ரெண்டு தடவை தற்கொலை முயற்சி எடுத்திருக்கேன். ஒரு தடவை ரயில் நிலையத்துக்கு போய் ரயிலில் குதிச்சு நான் சத்தரணும்னு நினச்சிருக்கேன். அப்போது ஒருத்தர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேங்க, வீட்டுக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த தடவை எங்கள் வீட்டில் ஒரு நாள் விஷம் இருந்தது, அந்த விஷத்தை எடுத்து குடிக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்தேன். ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு வலி இல்லைன்னு நினச்சேன். அதனால் அந்த விஷத்தை எடுத்து குடிக்க போனேன், ஆனால் நான் வச்சுட்டேன். என்னுடைய குடும்பத்தார் ஒருத்தர் தான் என்னை யூனிவர்சல் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் ஆலயத்துக்கு வரும்போது ரொம்ப கோபமாக தான் வந்தேன். ஆனால் ஆலயத்தின் செய்திகளை கேட்க கேட்க எனக்குள்ள மாற்றத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன்.
நான் தொடர் சங்கிலி ஜபத்துல கலந்துகிட்டேன். இது வரைக்கும் செய்யாத விஷயங்களை நான் செய்ய ஆரம்பிச்சேன். இந்த தொடர் சங்கிலி ஜபத்தோடு சேர்ந்து நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். வேதகமத்தை படிக்க ஆரம்பிச்சேன், தியானிக்க ஆரம்பிச்சேன், ஜபிச்சேன். பாஸ்டர் தண்ணீர் ஞானஸ்தானத்தை பத்தி கூட பேசினாரு. அதன் பிற்பாடு நான் தண்ணீர்ல ஞானஸ்தானமானது எடுத்தேன். அந்த தருணத்திலிருந்து நான் என்ன தெரியுமா நினைச்சேன், என் வாழ்க்கையில வித்தியாசமானது ஏற்படுது, எனக்குள்ளாக வித்தியாசம் தெரியுது. ஆனா நான் நினைச்சேன் என் வாழ்க்கை கண்டிப்பா மாறாது. ஆனா பாஸ்டர் சொல்லியிருந்தாரு, நீங்க கீழ்படிஞ்சு தியாகம் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையானது மாறும்ட்டு. நான் இந்த மாதிரி எப்போ செய்ய ஆரம்பிச்சேனோ எனக்குள்ள மாற்றத்தை பார்த்தேன். நான் இனிமேலும் கோபமாக இல்லை, நான் இப்போ சமாதானமாக இருக்கேன். என் வாழ்க்கையில் ஒருபோதும் உணராத இந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொண்ட நபராக இருக்கேன். எனக்குள்ள சந்தோஷமானது இருக்கு, எனக்குள்ள அன்பானது இருக்கு. மற்றவங்க மேலேயும் எனக்கு அன்பானது வந்திருக்கு, தேவன் மீது அதி அற்புதமான அன்பானது இருக்கு. இன்னைக்கு என்னால் சொல்ல முடியும், நான் முற்றிலுமாக வித்தியாசமான நபராக இருக்கேன். நான் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் காட்டிலையும் நான் பண வாழ்க்கையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். என் பண வாழ்க்கை முற்றிலுமா அதிசயமான விதத்துல மாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா நான் கடனில் இருந்தேன், என்னால் ஒரு சொந்த வீடு வாங்க முடியாது இருந்தது. ஆனால் இன்னைக்கு என்னால் சொல்ல முடியும், நான் என்னோட சொந்த இடத்துல இருக்கேன். தேவன் என்னை முற்றிலுமாக மாறுபட்ட வித்தியாசமான விதத்தில் பண வாழ்க்கையில் உயர்த்திருக்காரு, ஆசீர்வச்சிருக்காரு. நிச்சய மக்களே, நான் நம்புறேன் ஒரு தெளிந்த பார்வையானது உங்களுக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கும். ஒருவேளை இது நாள் வரை நீங்க பார்த்தது வெறும் இருள் நிறைந்த வாழ்க்கை, வலி வேதனை நிறைந்த வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கை மாற முடியாது, என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க முடியாது, நான் இப்படியாக தான் பிறந்து இப்படியாக தான் இருப்பேன், இது என்னுடைய தலையெழுத்து, இது என்னுடைய விதி என்று பல புகைப்படத்தை உங்களுடைய வாழ்க்கையில் மக்கள் இந்த இடத்துல திணித்திருக்கலாம். ஆனா இது நேரம், இந்த எல்லா விதமான சூழ்நிலையிலிருந்து நீங்க வெளியே வந்து அடுத்த சாட்சியா நீங்க நிற்கும்படியாக. இந்த நபர்களுக்கு தேவன் உதவி செய்ய முடியுமானால் உங்களுக்கு தேவனால் உதவி செய்ய முடியாதா? மீண்டும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், இந்த நிகழ்ச்சிக்கு தற்செயலாக இந்த பெயரானதை நாங்கள் இந்த இடத்துல வைக்கல. கவலைப்படுவது நிறுத்துங்கள், உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. தேவன் உங்களுடைய கவலைகளுக்கு முற்றுப்புள்ளியானதை வைக்க விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். எனவே நீங்கள் உங்களை தயார்படுத்திருப்பையும் நிச்சயம் ஜெயமதி. மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை குறிப்பிட்டிருக்காங்க, இன்னும் அதிகமாக யாருடைய விண்ணப்பமாச்சு இந்த இடத்துல இருக்கா, கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆமா பாஸ்டர் நரேஷ், இந்த இடத்துல பல பேருடைய விண்ணப்பமானது இந்த இடத்துல இருக்கு. ரொம்ப முக்கியமா நான் ஒருத்தருடைய விண்ணப்பத்தை சொல்ல விரும்புறேன், ஆனா பேரை குறிப்பிட விரும்பல. அவங்களுக்கு கேன்சர் வியாதியானது இருக்கு, அவங்களுக்கு தற்கொலை எண்ணமானது இருக்கு. இந்த நபருக்கு கண்டிப்பா உதவியானது தேவைப்படுது. அவங்க கிட்ட நம்ம நேரடியா போய் அவங்களுக்கு உதவி செய்ய முடியலனாலும் இந்த நிகழ்ச்சியை அவங்க பாக்குறாங்க, அவங்க எங்களை தொடர்பு கொண்டாங்க, நாம இப்ப அவங்களுக்காக ஜபிக்க போறோம். தேவன் அவங்களுக்கு உதவி செய்யும்படியா பாஸ்டர்? நிச்சயமாக. நான் குறிப்பிட்டது போல உங்களுடைய பிரச்சனைகள் நீங்க எங்களோட பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாங்க அது வெளிப்படையா மற்றவங்களுக்கு பேசுவதற்காக இல்ல, உங்களுடைய பிரச்சனைகளுக்கான விண்ணப்பங்களை இங்க கொடுக்கும்படி சொல்கிறோம், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாக. இந்த மக்களுடைய வாழ்க்கை மாற்றம் அடைந்தது போல உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் அடைய முடியும். ஒருவேளை சில மக்கள் எங்களுடைய இந்த இடத்துல பேசினது போல நான் போன்ல என்னுடைய பிரச்சனையை பகிர்ந்து கொள்ள முடியாது, நேரடியாக உங்களை நான் சந்திக்கலாமா? நீங்க என்ன சந்திக்கலாம், ஆலயத்தின் மற்ற போதகர்களையும் சந்திக்கலாம், நேரடியாக உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள. ஒருவேளை நீங்க நேரடியாக எங்களை சந்திக்க விரும்புறீங்கன்னா ஸ்கிரீன்ல நீங்க இந்த இடத்துல பார்க்கிற பிரகாரம் 282/681,000 விளக்கு, அண்ணா சாலை, மவுண்ட் ரோட், சென்னை 606, இந்த முகவரியில் நம்முடைய ஆலயத்தின் தலைமை சபையானது அமைந்ததாக இருக்கு. நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். எந்த நேரம் ஆனாலும் உங்களோடு பேசவும் உங்களுக்கான உதவி செய்யவும் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயம் நம்முடைய ஆலயம் திங்கட்கிழமை தொடங்கி திங்கட்கிழமை வரை 7 நாளும் ஒவ்வொரு நாளும் காலை 7 மணி தொடங்கி இரவு 9 மணி வரை திறந்ததாக இருக்கு. நீங்கள் வரவேற்கப்படுறீங்க. ஒவ்வொரு நாளும் எப்படியாக மக்களுக்கு உதவி செய்துட்டு இருக்கோம், எந்த காரியங்களுக்காக ஆலோசனைகள் வழிநடத்தல் கொடுக்கப்படுது, ஆலயத்தினுடைய அட்டவணையை நீங்கள் பார்க்கும்படியாக உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக, ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜபம் உண்டு. திங்கக்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை
குடும்பத்திற்கான ஜபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக. வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க. சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிப்படுத்துவதற்கான ஜபம். ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜபம். மீண்டும் உங்களை வரவேற்கிற மக்களே, நான் நம்புகிறேன் ஒரு யோசனை உங்களுக்குள்ளாக இந்த இடத்தில் இருந்தது. இன்று அந்த யோசனைக்கான பதிலை எப்படியாக பெறுவது தேவன் உங்களுக்கு இந்த இடத்துல கற்றுக் கொடுத்திருக்கா. மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், 12 வருஷ பிரச்சனை. எத்தனை வருஷம்? 12 வருஷ பிரச்சனை. ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில கடந்து போறது, உங்களுடைய திருமணங்கள்ல கடந்து போகிற பிரச்சனை, உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க கடந்து போகிற பிரச்சனை, பல இடங்களில் பல நபர்களிடத்தில் நீங்கள் முயற்சி எடுத்திருக்கலாம் பதிலானதை பெற்றுக்கொள்ள. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டதாய், உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளும் பதில் பார்க்க முடியாததாய். ஒருவேளை உங்க சொந்த குடும்பத்தாரும் உட்பட, ஆம், உங்களுடைய சொந்த குடும்பத்தார் உட்பட உன்னுடைய வாழ்க்கை மாறாது, இதை சகித்துக்கொள், இந்த வாழ்க்கை ஏற்றுக்கோ, இப்படிதான் சொல்லியிருக்கலாம். ஆனா நிச்சயம் இல்லை, நீங்கள் சகித்துக் கொள்ள வேண்டியதில்லை, நீங்கள் அனுசரித்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. என தேவன் பரிபூர்ணத்தை கொடுக்க வந்தார். இந்த பெண்மணி தனக்குள்ள சொல்லிக்கொண்டாங்க, இயேசுனுடைய ஆடையின் ஓரத்தை தொட்டாலும் போதுமானது, நான் குணமாக்கப்படுவேன். சரியா, இன்னைக்கு தேவன் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது இதுதான், இந்த விசுவாசம் தான். நீங்க உங்களுடைய பகுதியை செய்வீங்க, தேவன் அவருடைய பகுதியானதை இந்த இடத்தில் செய்ய இருக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி ஒரு மிக சிறப்பான ஒரு அழைப்பை உங்களுக்கானதாய் நான் இதத்தில் கொடுக்க விரும்புகிறேன். கடைசி வாய்ப்பிற்கான ஞாயிற்றுக்கிழமை. ஒருவேளை நீங்க பல இடங்களை இந்த இடத்துல முயற்சித்திருக்கலாம், பல வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கலாம், இல்ல நீங்க வாய்ப்புகள் இந்த இடத்துல புறக்கணித்தவராக, சிலர் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளாதவராக கூட இந்த இடத்துல இருந்திருக்கலாம். கவலை இல்லை, உங்களை நீங்க குற்றப்படுத்திக் கொள்ள வேண்டாம். உங்களை நான் குற்றப்படுத்துவதற்காக இங்க இல்லை, நீங்க உங்களை குற்றப்படுத்திக் கொள்வதற்காகவும் தேவன் விரும்பல. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றம் அடைய தீர்மானத்தை எடுக்கும்படி தேவன் உங்களை உணர்த்திருக்கார். இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வின் வழிகளை நீங்க தெரிந்து கொள்ள விரும்புறீங்கன்னா எங்களோடு இந்த விசுவாசத்துல இணையலாம். கடைசி வாய்ப்பிற்கான ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய அதி அற்புதமான பதில்களால் மாற்றம் அடைய, அவர் வழிகள் உங்களுக்கானதை திறக்கப்பட எங்களோடு இந்த இன்னும் அனைவரும் இணைந்திருங்க. நிச்சயம் நான் நம்புறேன் நீங்க இது குறித்து இன்னும் அதிகமா தெரிந்து கொள்ள விரும்புறீங்கன்னா தொலைபேசி மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்ல நேரடியா ஆலயத்துல கூட எங்களோட பேசலாம். இன்னும் விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்க விரும்புறோம். இங்கு உங்களோட சேர்ந்து நான் ஜெபிக்கிறதுக்கு பாகம். நிச்சயம் ஜெயமதி, மற்றவர்கள் யாராச்சும் இந்த பெயர்களை கொடுத்திருக்காங்களா நாம ஜெபிக்கிறதுக்கு பாகம்? நீங்க ஏதேனும் குறிப்பிட விரும்புறீங்களா? ஆமா பாஸ்டர் நரேஷ், இந்த இடத்துல பல மக்கள் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க, இன்னும் பல பேர் தொலைபேசியில பேசிட்டு இருக்காங்க. இங்க நாங்க சில விண்ணப்பங்களை பெற்றுக் கொண்டிருக்கோம், அதை நான் இப்ப எண்ணெயில போடுறேன் பாஸ்டர், நாம தொடர்ந்து ஜபிக்கிறதுக்காக. நிச்சயம் உங்களுடைய பெயர்கள் இந்த நாங்க குறிப்பிடாமல் போயிருந்தாலும் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க முடியாது இந்த இடத்துல இணைந்திருக்கோம். எனவே இந்த நேரம் நாம் மூன்று சேர்ந்து ஜெபிக்க முடியாது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்கான பதிலை கொடுக்க இது ஜெபத்திற்கான நேரம். ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள், ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, விசுவாசத்தை பயன்படுத்துகிற ஒவ்வொரு நபருக்கும் நீர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறேன். இந்த 12 வருஷ பிரச்சனை தீர்க்கப்பட்டது. இந்த நபர்கள் 2 சாட்சிகளை பகிர்ந்து கொண்டார்கள், அவர்கள் தங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தியதால். ஒருவேளை இந்த மக்கள் யார் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இந்த மக்களுக்கு நீர் பேசின வார்த்தை புரிந்து கொள்ள முடியாதபடி விசுவாசானவர்கள் செவிகளை அடைத்திருக்கலாம். ஆனால் இந்த நீர் உம்முடைய வல்லமையாலே இவர்கள் வாழ்க்கைக்கான பதிலை கொடுப்பீர், இவர் வாழ்க்கை மாற்றம் அடைய முடியும் என்கிற உறுதியை இவர்களுக்குள்ளாய் கொடுக்கும்படியா கேட்கிறேன். இவர்களுக்கான கதவுகளை நீர் திறக்க இருக்கிறீர். ஆம், இந்த மக்களும் சாட்சிகளாய் இந்தத்தில் மாற முடியும் என்கிற புரிந்து கொள்ளுதலின் ஆவியை இவர்களுக்காய் இந்தத்தில் கொடுப்பீராக. ஒருவேளை இவர்கள் கவலையினாலே, மன அழுத்தத்தினாலே, தன்னுடைய பிரச்சனைகள், கடினங்கள், என்ன செய்வது, ஏது செய்வது என்று வழி தெரியாத ஒரு சூழ்நிலையினாலே, தவறான யோசனைகளில், தவறான வழிகளில் இவர் வாழ்க்கை நகர்த்தி கொண்டிருக்கலாம். இந்த மக்கள் எல்லோருக்கும் நீர் தெளிவாய் இந்தத்தில் கொடுப்பது இவர் கவலைகளுக்கான முற்றுப்புள்ளி உண்டு. ஆம், இவர் எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் உண்டு. எனவே உதவி செய்யும் என் தேவனே, இந்த மக்களுடைய மன அழுத்தத்தை நீக்குவீராக,
யார் வியாதியோடு இருக்கிறார்களோ இப்பொழுதே என் கரங்களை இந்த மக்களை நோக்கி இந்த உயர்த்துகிறேன், குணமாக்கப்படுங்கள். எந்த பலகீனங்கள், எந்த வலிகள் உங்களுக்குள்ளாக இருக்கிறதோ தேவனாகிய இயேசுவின் மீது உள்ள விசுவாசத்தினாலே, அவர் நாமத்தினாலே இந்த குணமாக்கலை, விடுதலையை, ஆசீர்வாதத்தை அறிக்கிடுகிறேன். எல்லா சோர்வுகள், எல்லா மன அழுத்தத்தினுடைய பலகீனங்கள் இவர் வாழ்க்கை சரியத்துக்கு நீங்குவதாக. தேவன் இவரை பலப்படுத்துவீராக, உம்முடைய கரத்தில் இவர்களது வாழ்க்கை ஏற்றுக்கொள்வீராக. இந்த மக்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடையதாய் உம் சர்வ வல்லமையான கரத்தில் ஒப்படைக்கிறேன். இந்த எண்ணெயில் இன்று நாங்கள் வைத்த ஒவ்வொரு மக்களுடைய பெயர்களும் விண்ணப்பங்களும் நீர் இந்த கேட்டிருக்கிறேன். இவர்களது வாழ்க்கை நீர் கண்டிருக்கிறேன். பதில்களை இவர்களுக்கு கொடுப்பீராக. தொடர்ந்து இந்த விசுவாசத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற மக்களும் இணைய போகிற மக்களும் இன்னும் அதிகமாய் பதில் பார்க்க, பலன்களை பார்க்க உதவி செய்யும்படி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயராலே இந்த ஜெபத்தை விசுவாசிக்கிறேனாம். என்னோடு சேர்ந்து சொல்லலாம், ஆமென், ஆமென். தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயம் வழிகளை இந்த வைத்திருக்கிறார். எனவே உங்களுடைய பகுதியானது நீங்க செய்வீங்க, தேவன் அவர் தன் பகுதியானதை செய்வார். இந்த சாட்சிகளை கேட்டீர்கள். இந்த நபர் எப்படியாக தன் விசுவாசத்தை பயன்படுத்தினான்னு பார்த்தீங்க. இது நேரம் நீங்க உங்களுடைய செயல்களை செய்யும்படியாக. எனவே மக்களே, கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இந்த விசுவாசத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு திங்கக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரை இரவு 10:30 மணிக்கு எங்களுடைய திட்டத்தில் இணைந்திருங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பங்களிலும் ஒவ்வொரு பகுதியிலும் அதி அற்புதமான பதில்களை இந்த கொடுக்கும்படியாக. இயேசுவ நாமத்தினாலே நாளை மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். சென்று வாருங்கள். It has faded away in darkness. One day tomorrow will be no more. It'll only be cries that will be heard in darkness. There's no better day than today to give.